ஹலோ, வெல்கம் டு ராகினி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்சிபி இந்த மேட்சை எப்படி கோட்டை விட்டாங்கன்னு, அதுக்கான சொல்யூஷனும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ் கெயில் 17 பாலில் வெறும் 6 ரன் தான் இருந்தார். ஸோ வாஷிங்டன் சுந்தர் இந்த பால் போட்டக்கப்புறம் ஒரு சிக்ஸ் அடித்தார், அதுலேயே மேட்ச் முடிஞ்சின்னு சொல்லலாம். ஸோ இது காரணம் மொமெண்டம். ஆர்சிபி டீம்லேயும் இந்த மொமெண்டம் வந்துச்சு. எப்படின்னா, ஏபிடியும் விராட் கோலியும் 17th ஓவரில் அவுட் ஆனாங்க. ஸோ 18th ஓவர் 19th ஓவர்லேயும் 20th ஓவரும் கிறிஸ் மாரிஸ் செம வெளு வெளுன்னு எடுத்து 170 எடுத்துகிட்டு போனார். அதனால ஒரு மொமெண்டம் ஆர்சிபிக்கு சேஞ்ச் ஆச்சு. ஸோ இந்த ரெண்டு பேட்ஸ்மேன்னால தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம் கிங்ஸ் லெவல் பஞ்சாப். ஸோ விராட் கோலி கண்டிப்பாக டென்ஷனில் இருப்பார், அது காரணம் இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ கிரேன் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் 4 ஸ்பெல் போட்டார், அதோட மொஹமத் ஷமி 2 விக்கெட் எடுத்தாலும் செம எக்ஸ்பென்சிவாக இருந்தார் கடைசி ஓவரில். மொஹமத் சிராஜ் வழக்கம் போல் பாலை போட்டார், கிறிஸ் கெயில் தட்டு தட்டுன்னு தட்டினார். ஸோ அவர் யூனிவர்சல் பாஸ்ன்னு திருப்பி ப்ரூவ் பண்ணியிருக்காரு கிறிஸ் கெயில். ஸோ நிக்கோலஸ் பூரன் கடைசி ஒரு பாலில் 1 ரன் இருந்துச்சு, விக்கெட்ஸ் போனனால கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும், பட் அவர் இறங்கி வந்து சிக்ஸ் அடித்தனால கண்டிப்பாக கேம் மாறுச்சு. ஸோ என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு ஆர்சிபியில் பார்ப்போம். ஸோ மொஹமத் சிராஜை கண்டிப்பாக மாற்றி ஆகணும்னு நான் சொல்லுவேன், ஏன்னா அவர் பவுலிங் ஸ்ட்ரென்த் அவ்வளோக்கு கம்மி தாங்க. ஸோ அவர் வெளு வெளுன்னு வெளுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவரை மாற்றி ஆகணும். அப்புறம் சேல் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் போடக்கூடிய பவுலரே இல்லை, மிட் ஓவரில் போடுறது கண்டிப்பாக ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரில. வாஷிங்டன் சுந்தர் பவர் பிளேலேயே கொண்டு வரல, ஏன்னு தெரில. அவர் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட், கண்டிப்பாக அவர் கொண்டு வந்திருக்கணும். ஏபி டிபிலியர்ஸ் 6th பேட்ஸ்மேனாக இறங்கினார், கண்டிப்பாக தப்பு, ஏன்னா ஆரம்பத்துலேயே இறங்கிட்டார்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்காதுங்க, ப்ரெஷர் இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக ஆடிருப்பார். அதோட சிவம் டூபே அவருக்கு பதிலாக இறக்கி விட்டது கண்டிப்பாக தப்பு, அதோட விராட் கோலி அதனால தான் தோத்தாருன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதோட எப்படி வின் ஆகிறத விட இதுக்கான சொல்யூஷனை பார்த்துட்டாலே ஈஸியாக வின் ஆகிடலான்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா, கண்டிப்பாக அவர் நினச்சதை நான் சொல்கிறேன். என்னென்னா கண்டிப்பாக கிங்ஸ் லெவன் பஞ்சாபில் பேட்டிங் இல்லை. ஸோ 4 பேரை அவுட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. அதுக்கு வேண்டியது ப்ரெஷர். ப்ரெஷரை உருவாக்குனாலே ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆகிட்டு போயிடுவாங்கன்னு நான் சொல்லலாம். ஆனால் பவுலிங் கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்குது, நல்ல பவுலிங் போட்டிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் சரியான டைமை இறக்கலை, அதோட ஏபிடியும் கரெக்டான டைமிங்கில் இறக்கலை. ஒரு 13th ஓவர் இறங்கினாருனா கண்டிப்பாக அவர் டீசன்ட் பேட்டிங் ஆடிருப்பார், கண்டிப்பாக அவர் செட்டில் ஆகிருப்பார், கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி இருந்திருக்கும். கடைசி 5 ஓவரில் ஒரு பிக் டோட்டலாக ஆரம்பிச்சிருக்கலாம், பட் அதான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. ஸோ இந்த டீ கண்டிப்பாக திருத்தினா கப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.